முதுநிலை மருத்துவ படிப்புகளில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதுநிலை மருத்துவ படிப்பில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு விதிகளில் தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் அரசு இடங்களில் 22,541 மாணவர்களும் சுயநிதி இடங்களில் 10,108 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். பிற மாநிலங்களில் MBBS படித்த தமிழ்நாடு மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டு அரசு மற்றும் சுயநிதி கல்வி நிறுவனங்களில் இருப்பிட சான்றிதழுடன் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் முதுநிலை படிப்புகளில் சேரலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதுநிலை மருத்துவ படிகளில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், மேலதிக விவரங்கள். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்திலோ அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியிலோ இன்டர்ன்ஷிப் மூலமாக MBBS மற்றும் BDS படிப்பை முடித்தவர்கள் அரசு மற்றும் சுயநிதி நிறுவனங்களில் இருப்பிட சான்றிதழை மட்டும் விண்ணப்பித்து அவர்களுடைய முதுகலை இடங்களுக்கான விண்ணப்பத்தில் அவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்களாக கருதப்படுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அமைச்சர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மாநிலத்திலோ அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியிலோ இன்டர்ன்ஷிப் மூலமாக MBBS BDS படிப்பை முடித்தவர்கள் அவர்களுடைய அந்த இருப்பிட சான்றிதழ் மட்டும் கொடுத்து அவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிற மாநிலங்களை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தில் இன்டர்ன்ஷிப் காலம் உட்பட MBBS மற்றும் BDS படிப்பை முடித்தவர்கள் அரசு மற்றும் சுயநிதி நிறுவனங்களில் உள்ள திறந்த வகை அரசு ஒதுக்கீட்டு முதுகலை இடங்களுக்கு மட்டுமே தகுதியுடையவர்களாவது என்று அமைச்சர் தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். MBBS மற்றும் BDS படிப்பிற்கு இதுவரை 39,924 மாணவர்கள் பதிவு செய்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டி 32,649 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இதில் அரசு இடங்களுக்கு 22,541 மாணவர்களும் சுயநிதி இடங்களுக்கு 10,108 மாணவர்களும் விண்ணப்பித்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதில் இந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மாணவர்கள் அதே போல தமிழ்நாட்டு மாநிலத்திலோ அல்லது தமிழகத்திற்கு வெளியிலோ இன்டர்ன்ஷிப் மூலமாக MBBS மற்றும் BDS படிப்பு முடித்தவர்கள் அரசு மற்றும் சுயநிதி நிறுவனங்களில் தங்களுடைய இருப்பிட சான்றிதழை கொடுத்து சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அரசு மற்றும் சுயநிதி நிறுவனங்களில் உள்ள சிறந்த வகை அரசு ஒதுக்கீட்டு முதுகலை இடங்களுக்கு இவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள் என்று அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.